Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வீட்டில் சில விஷயங்கள் வந்து பெரியவங்க சொல்லாத செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இந்த இளம் தலைமுறையினர், அதுவும் இளம் காலை பருவத்தில் இருக்கிற இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்க, அட சும்மா இரு தாத்தா, சும்மா இரு பாட்டி, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காத, என்ன அந்த காலத்தில் எல்லாம் வந்து அப்படி இருந்தது, இப்போ மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சே எங்கள் வீட்லேயே சாயங்கால வேளையில் நகை வெட்டுறதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க எங்கள் பசங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து விளக்கு வச்சிருச்சு, நகை வெட்டக்கூடாது அப்படின்னு. அந்த பிள்ளைங்க என்ன சொல்லும், இல்லை நகை வெட்டலாம், அந்த காலத்தில் வந்து இருட்டு, சிம்னி விளக்கு, அதனால் நகை வெட்டி அது கண்ட இடத்துல விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அது வந்து அப்படி சொன்னாங்க. இப்போ தான் எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சே, வெட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலத்து பிள்ளைங்க வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி அதில் இருக்கிற ஒரு யதார்த்தத்தை, ஒரு சாதாரண ஒரு பெரிய உள்ளார்ந்த ஒரு தத்துவத்தை மறந்துடுறாங்க. அதை வந்து பெரியவங்களும் ஆமாம் இந்த பிள்ளைங்கக்கிட்ட போய் என்னத்தை நம்ம விளக்கம் சொல்லிட்டு அப்படின்னு விட்டுடுறாங்க. அதை நாம் வந்து எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு பேசுறதில்ல. அந்த ஆஸ்பெக்டில், இந்த கான்செப்டில் ஒரு சின்ன கதை. ஒரு மரம் வெட்டி, மரத்தில் காட்டில் உட்காந்து மரம் வெட்டிகிட்டு இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நுனி மரத்தில் உட்காந்துட்டு அடி மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கார். அடிக்கலையை, நுனிக்கலையில் உட்காந்து அடிகளையை வெட்டிக்கிட்டு இருக்கார். இதை மேலே மேல் லோகத்தில் சிவனும் பார்வதியும் பார்க்குறாங்க. பார்வதி தாயுள்ளமாச்சே பதறாங்க, அச்சோ என்னது இது, அவர் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காரு, கண்டிப்பாக ஆபத்தாச்சே, இவரோட உதவிக்கு நாம் போகணுமே அப்படின்னு. உடனே சிவன் வந்து, பொறு பொறு, இவன் வந்து யாருடைய உதவியை வந்து கேட்குறான்னு தெரியல, அதனால் கேட்கறதுக்கு முன்னாடியே நாம் போய் நிற்க வேண்டாம், சரியாக இருக்காது, உன் பேரை சொன்னால் நீ போ, என் பேரை சொல்லி கூப்பிட்டா நான் போகிறேன், ஆக மொத்தம் நாம் ஹெல்ப் பண்ணலாம், எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது, ஆனால் யாரை கூப்பிடுறான்னு நாம் பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு ரொம்ப க்ளீனாக அப்படியே ரொம்ப ஆர்வமாக ரெண்டு பேரும் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மரக்களை உடஞ்சி கீழே அவர் விழறார். ஆனால் ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு அவர் விழறார். விழுந்ததும் என்ன ஆகும், மரத்துலேருந்து கீழே விழுந்தா கதை முடிஞ்சுது. உமாதேவி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்னடா இது, இந்த மாதிரி ஆகிப்போச்சே, என்னங்க இது அப்படின்னு. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, ஏன் நீ கவலைப்படுற, அவன் யாரை கூப்பிட்டான் உதவிக்கு, ஐயோன்னு யம தர்மராஜாவோட வைஃப் பேரை சொல்லி கூப்பிட்டான், அதனால் யாரை கூப்பிட்டாங்களோ அவங்க வந்தாங்க, வேலையை முடித்தாங்க, போயிட்டாங்க, நீ வருத்தப்படாத அப்படின்னு சொன்னாராம். இது வந்து உண்மையிலேயே ஐயோங்கிற வார்த்தை வந்து யம தர்மராஜாவோட வைஃப் பேரா, யமனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவங்க வீட்டில் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணம், ஒரு கதை, சாமி கதை ஒன்று சொன்னாக்க அந்த சாமி பக்தியில், சாமி மேலே இருக்கிற பயத்தில் சின்ன குழந்தைங்க கரெக்டாக பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற ஒரு கதை. இதில் வந்து என்ன விஷயம், சயின்டிஃபிக்காக இதை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கும் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு பதட்டம், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஜெனரேட் ஆகுது. அந்த நெகட்டிவ் எனர்ஜி எந்த காரியத்துக்காக, எந்த விஷயத்துக்காக நம்ம சொல்கிறோமோ, ஏற்கனவே அது நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் அந்த ஒரு நெகட்டிவ் எக்ஸ்ப்ரெஷனை நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து என்ன ஆகிடும், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லாதீங்க, இன்னும் ஜாஸ்தி நெகட்டிவ் தான் ஆகும், இன்னும் ஒரு பதட்டம் தான் ஜாஸ்தி ஆகும், இன்னும் டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகும், இன்னும் கவலை தான் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து டென்ஷன் ஆகாமல், பதறாமல், பதட்டப்படாமல், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம மனசை வச்சுக்கிட்டோன்னா, நம்ம மனசுலேருந்து வர வார்த்தைகள் தானே நமக்கு எதிரொலிச்சு, நம்ம எண்ணங்களாக தான் வார்த்தை வருது, அந்த வார்த்தை தான் நமக்கு ஆக்ஷன் ஆகுது இல்லையா. ஸோ
நம்ம வார்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் எனர்ஜி அங்கே கொடுக்காம கரெக்டாக நாம அச்சோ என்ன இப்படி ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் வேற ஏதாவது அந்த ஐயோங்கிற வார்த்தையை சொல்லாம வேற ஏதாவது வார்த்தையை யூஸ் பண்ணோம்னா நமக்கே அந்த பிரச்சனையுடைய அந்த டென்ஷனுடைய பாதிப்பு கொஞ்சம் கம்மியாகும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே ஐயோ அப்படிம்பாங்க. அதுக்கு பதிலாக அந்த குழந்தையும் வந்து உடனே ஐயோ நாம் ஏதோ செய்யக்கூடாத செஞ்சுட்டோம் போல இருக்குன்னு அதுக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தினாலேயே சில குழந்தைங்க வீறிட்டு அழும். அதுக்கு பதிலாக ஓ விழுந்துட்டியா, சரி 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 ஒன்றும் இல்லை எழுந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அழகாக எழுந்துக்கும். வலி அதிகம் இருந்தால் கூட இல்லைம்மா ஜாஸ்தி ஒன்று எனக்கு வலிக்கலை அப்படின்னு சொல்லும். நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இந்த மாதிரி நாம் வந்து பதட்டப்படாமல் உடனே அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம மனசில் இருக்கிற அந்த பயம் அந்த டென்ஷன் அந்த கவலை ஓவர் அக்கறை ஓவர் அக்கறை தான் இதெல்லாத்தையும் நாம் வந்து அவங்களுக்கு காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கீழே தான் விழுந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து நம்ம முகத்துலேயும் வாயிலேருந்து வர சொல் அந்த சவுண்ட் அதை பார்த்து அவங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தி ஆகிடும் அவங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் எந்த சிச்சுவேஷனையும் நாம் வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். இதனால தான் பெரியவங்க வந்து ஐயோன்னு சொல்லாதே அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் இதுக்கு வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க எல்லாம் அந்த நெகட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சவுண்ட் ஆகட்டும் இல்லை முக பாவனை ஆகட்டும் இல்லாமல் முடிஞ்சளவு சரியான அந்த வார்த்தையை சொல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வகையில் உடனடியாக உதவிக்கு போங்க, இல்லை அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.